നാം ജപിപ്പോം. പരിശുദ്ധമുള്ള നല്ല പിതാവേ, രക്ഷകരെ, പരിശുദ്ധാവിയാണവരെ, തിരുത്തുവതയുടെ ഹരത്തിലെ എങ്ങൾ ആവിയാത്മാ ശരീരം അനൈത്യമായി മുറ്റിലുമായി അർപ്പണിക്കിറോം. കടന്ന നാൾക്കൾ മുഴുവതും നടത്തിയവർ ഇനിമേലും നടത്തി ഉണ്മയുള്ളവരായിരിക്കീർ. അതക്കാകെ സ്തോത്രം. തുടർന്ന് നമ്മുടെ പ്രശ്നത്തിനാലെ നീരങ്ങളെ നിറയത്ത് നടത്തുവീരാക. താഴ്ത്തി അർപ്പണിക്കിറോം. തുതി കണമഹിമ ഉമക്കെ. യേശുവിൻ നാമത്തിൽ ജപം കേളും. എങ്കിൽ ജീവനുള്ള നല്ല പിതാവേ, ആമേൻ. യേശു നല്ലവേർ, അവർ കൃപ എന്നുള്ളത്, അവർ ഇമ്മട്ട് നമ്മെ നടത്തി വന്നിരിക്കാർ. ഇനിമേലും നടത്ത യേശു ഉണ്മയുള്ളവർ. കൃപയിനാലും അവൻ നമുക്ക് കറ്റുകൊടുത്തിരിക്കുന്നതാണ് സത്യത്തെ അറിഞ്ഞു കൊള്ളവും. സ്തോത്രം. കത്ത് നമുക്ക് നല്ല ശ്ലാഖ്യം തന്നിരിക്കുന്നപടിനാലേ ഒരു പാടലേ നാൻ പാടുകയറേ. എന്നോട് കൂടെ ഇണന്ന് പാടുങ്ങൾ. യേശു നല്ലവർ, ആമേൻ. இன்னமும் என்னை நடத்தி செல்வார், இன்னமும் என்னை நடத்தி செல்வார். இயேசு இம்மட்டும் உதவி செய்தார், இயேசு இம்மட்டும் உதவி செய்தார். கிருபையும் சத்தியமும் சேர்ந்திடுதே, நீதியும் நியாயமும் கூடிடுதே. கிருபையும் சத்தியமும் சேர்ந்திடுதே, நீதியும் நியாயமும் கூடிடுதே. அன்பும் மாதரமும் பெருகிடுதே, அன்பும் மாதரவும் பெருகிடுதேனா. இயேசுவின் பாதத்தில் வீற்றிருப்பே, இயேசு இம்மட்டும் உதவி செய்தார், இயேசு இம்மட்டும் உதவி செய்தார். துதியும் ஸ்தோத்திரமும் உயர்ந்திடுதே, மகிமையும் மகிழ்ச்சியும் நினைந்திடுதே. துதியும் ஸ்தோத்திரமும் உயர்ந்திடுதே, மகிமையும் மகிழ்ச்சியும் இணைந்திடுதே. பாசம் நேசம் வளர்ந்திடுதே, பாசம் நேசம் வளர்ந்திடுதேனா. இயேசுவின் பாதத்தில் ஜபித்திடுவே, இயேசு இம்மட்டும் உதவி செய்தார், இயேசு இம்மட்டும் உதவி செய்தார். பொன்னும் வெள்ளியும் நொறுங்கிடுதே, இரும்பும் வெண்கலமும் தகர்ந்திடுதே. பொன்னும் வெள்ளியும் நொறுங்கிடுதே, இரும்பும் வெண்கலமும் தகர்ந்திடுதே. ஜபமும் தூபமும் எழும்பிடுதே, ஜபமும் தூபமும் எழும்பிடுதேனா. இயேசுவின் பாதத்தில் ஆர்ப்பரிப்பே, இயேசு இம்மட்டும் உதவி செய்தார், இயேசு இம்மட்டும் உதவி செய்தார். சியோனின் செழிப்பும் தெரிகின்றதே, இயேசுவின் வருகையும் நெருங்கிடுதே. சியோன் செழிப்பும் தெரிகின்றதே, இயேசுவின் வரு
இயேசுவின் பாதத்தில் பரந்திடுவே. இயேசு இம்மட்டும் உதவி செய்தார், இயேசு இம்மட்டும் உதவி செய்தார். இன்னமும் என்னை நடத்தி செல்வார், இன்னமும் என்னை நடத்தி செல்வார். இயேசு இம்மட்டும் உதவி செய்தார், இயேசு இம்மட்டும் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவை உயர்த்துங்கள். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில் கூட நாம் தொடர்ந்து வசனத்தை தியானிப்போமாக. நான் இதற்கு முன்பதாக பேசும் பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை மூன்று காரியங்கள் நான் சொன்னேன். அவருடைய கிருபையை அனுபவிக்கிறது, அவருடைய உரிமை சொத்தாக மாறிவிடுகிறோம், ஸ்தோத்திரம், பரலோகவாசிகளாக அவர் நம்மை மாற்றுகிறார் என்று சொல்லி மூன்று காரியங்கள் உங்களிடத்திலே நான் சொன்னது உண்டு. இன்றைக்கும் தொடர்ந்துள்ளதான மூன்று காரியங்களை நாம் பார்ப்போமாக. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறித்து பெயர் சொல்லி அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தியிருக்கிறாரே. அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருப்பதற்கு காரணம் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே. ஸ்தோத்திரம். மகிமை என்று சொல்லும்பொழுது உலகத்தின் மகிமை அல்ல, பரலோகத்தின் மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அதுதான் ஆவிக்குரியவர்களுக்கும் உலகத்தாருக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசம். உலகத்தார் உலகத்தின் மகிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். உலகத்தின் மகிமை என்று சொன்னால் பெயர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து இவைகள் எல்லாம் இருக்கிறபடினாலே அவர்கள் போகும்பொழுது, அவர்கள் வரும்பொழுது அவர்களை உயர்த்தி மற்ற மனிதர்கள் பேசுகிறதான அனுபவங்கள் உண்டு. அது உலகத்தின் மகிமை. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு அது அவசியமில்லை, பரலோக மகிமையினால் கர்த்தரை நிரப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 8 இந்த வசனத்தில் நாம் படித்ததின்படி, 30 வசனத்தில் நாம் படித்ததின்படி முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ நம்மை தெரிந்து கொண்டதுனாலே நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இன்றைக்கு மூன்று காரியங்கள் நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஸ்தோத்திரம். 2 Corinthians 5:17 நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸ்தோத்திரம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதனால் கிடைக்கிறதன் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, பழையவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒளிந்தது, எல்லாம் புதிதானது. ஸ்தோத்திரம். இயேசு நம்மை தெரிந்து கொண்டது சந்தோஷமான ஒரு காரியம். என்னோடு கூட எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். இயேசு என்னை தெரிந்து கொண்டபடினால நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு நான் அதிக சந்தோஷமாக இருக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஸ்தோத்திரம். பழைய குணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய பேச்சு, பழைய நடக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை புதிய சிருஷ்டியாக்கி இருக்கிறார். எல்லாம் நம்மிடத்திலிருந்து ஒளிந்து போனது. ஸ்தோத்திரம். அதனால் அதை குறித்து நாம் சந்தோஷப்படுவோமாக. இப்போ முதலாவது ஆசீர்வாதம், அவர் நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். 1 Corinthians 6:11 நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லுகிறதன வார்த்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? ஸ்தோத்திரம். நீங்கள் அநியாயம் செய்தீர்கள், அநியாயக்காரராக இருந்தீர்கள், திருடராக இருந்தீர்கள், பொருளாசைக்காரராக இருந்தீர்கள் என்று சொல்லி பல காரியம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டுருக்கு.
முதலாவது வசனத்திலிருந்தே நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் வழக்காடுகிறீர்கள் என்று சொல்லி பல காரியங்களை அவர் பேசிக்கிட்டே வருகிறார். முதலாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நிறைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. அப்போது சொல்லிட்டு பதினோராவது வசனத்தில் அவர் சொல்லும்பொழுது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆமாம், நம்மளும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம். அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை முற்றிலுமாய் விலக்கி புதிய சிருஷ்டியாக்கி அவருடைய சொந்த ஜனமாக இயேசு நம்மை மாற்றியிருக்கிறபடினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஸ்தோத்திரம் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். மூன்று காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். முதலாவது சொல்லும்பொழுது கழுவப்பட்டீர்கள், அது நூற்றுக்கு நூறு உண்மைதான். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை போல பூரண பரிசுத்தராக நாம் இன்னும் மாறலை, அவரை போல நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். மூன்றாவதாக அவர் சொல்லும் பொழுது நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனத்திற்கு அவர் கொடுக்கிறதன் ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்த வாழ்க்கை. அவர் நமக்கு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே கடைசி வரைக்கும் அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 27வது வசனம். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் 27வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்துவை உடையவர்களாக அவருடைய சாயலை தரித்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி இந்த வசனத்தில் கடைசியாக பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டீர்களே. அப்போ கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அது மூன்றாவது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஜனமே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க, அதை குறித்து மனநிறைவாக இருங்கள், அதை குறித்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இந்த உலகத்தில் ஜனங்கள் எதையெல்லாமோ குறித்து பெருமைப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம், எனக்கு வீடு இருக்கிறது, எனக்கு வாகனம் இருக்கிறது, எனக்கு சொத்து இருக்கிறது, அப்படி என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை குறித்து ஜனங்கள் எவ்வளவோ பெருமைப்படுகிறாங்க. ஸ்தோத்திரம், அதெல்லாம் அழியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, ஒரு நாள் இல்லாமல் போகும். ஸ்தோத்திரம், ஆனால் நாம் உலகத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள் அல்ல, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்கள். அந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு, அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆகினால் இதை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு ஜனமும் ஸ்தோத்திரம், நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் தீர்மானம் பண்ண வேண்டியது என்ன? உலகத்தில் உள்ளதான காரியங்களை குறித்து நீங்கள் பெருமையாய் நினைக்க வேண்டாம். ஸ்தோத்திரம், உலகத்தின் காரியத்தை குறித்தே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அதை நீங்கள் புறம்பே தள்ளிவிட்டு நான் பரலோகவாசியாக இருக்கிறேன், எனக்கென்று பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அது ஆசீர்வாதமான ஒன்று. கர்த்தரினை பரிசுத்தமாக்குகிறார், அவருடைய சாயலை நான் தரித்திருக்கிறேன், கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன் என்றதான ஆவிக்குரிய காரியங்களே நீங்கள் பெருமை பாராட்டுகிறவர்களாக ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பார்த்ததான மூன்று காரியங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிடைக்கிறதான மூன்று காரியங்கள் என்ன? முதலாவதாக புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம், இரண்டாவதாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம், மூன்றாவதாக கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். அதனாலே இந்த மூன்று காரியத்தை சிந்தனையில் வைத்து இந்த நாள் முழுவதும் தியானம் பண்ணுங்க. இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதினாலே நாங்கள் அதிக சந்தோஷமாக இருக்கிறோம். முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரையா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீர் எங்களை தெரிந்து கொண்டதினால உள்ள ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள
ஏசங்களுக்கு கிருப தந்து நடத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கனமகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.